गजाननं बोधगणादिसेवितं कवित्तजं बोधपरक्षारपक्षितम् उमाःसुदं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं अगजाननपद्मार्कं गजाननं हर्निशं मणेकदन्तं भक्ताणम् एकदन्तं उवास्महे जय गणेश जय गणेश जय गणेश पाहिम श्रीगणेश श्रीगणेश श्रीगणेशरक्षमां वेल् वेल्मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா முருகா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது புது யுகம் வழங்கும் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துன்றிருக்கு சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு வெற்றிகரமாக நடைபெற்றது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா த்ரயம்பகம் என்ற இந்த வகுப்பு வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள் நம்ம பட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வழி கிடைக்காதா எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது என் வீட்டில் நிம்மதி இல்லை சார் எனக்குள்ளே மனசு கஷ்டம் இருக்குது சார் எங்கள் வீட்டுக்குள்ளே நிறையா பிரச்சனை இருக்குது சார் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் விடுபடுவேன் பணம் எனக்கு நிச்சயமாக தேவை சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு எப்படி இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதே மாதிரி நான் ரொம்ப மன சங்கடமாக இருக்கும்போது இறைவன்ட்டதாக உட்காந்து அழுவேன் கடைசியில் பார்த்துட்டா இது சரியாக தவறா நான் ஏற்றுற தீபங்கள் வந்து சரியாக தவறா நான் வழிபாட்டு முறைகள் சரியாக தவறா இது அத்தனைக்கும் விடை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு தான் திரயம்பகம் என்ற இந்த வகுப்பு இந்த வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு தினம் ஆன்லைன் கிளாஸு நிச்சயமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகுப்பு சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில்கள் ஆன்மீக தகவல் பஞ்சாங்க குறிப்பு உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் பிரசித்தி பெற்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் சரி இன்றைக்கி நம்ம ஆன்மீக டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக எப்போவுமே இந்த சமையல் அறையில் பார்த்துட்டா அன்னபூர்ணேஸ்வரி படம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் மகாபெரிவா சொல்லுவாள் தினம் ஒரு பிடி அரிசி வயர்த்தி வைக்கிறது ரொம்ப உன்னதம் அப்படின்னு சொல்லுவாள் ஆக மகாபெரிவா சொன்ன மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி படம் வைத்துட்டு தினம் ஒரு பிடியரிசி எடுத்து வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தினம் வீட்டில் வந்து துளசி வழிபாடு பண்ணிக்கிறதும் மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும் நீங்கள் எந்தெந்த நெவேம் பண்ணுறதோ அந்த நைவேத்தியத்துக்கு மேலே ஒரு துளசியை போட்டு நைவேத்தியம் பண்ணால் துளசிங்கிறது பவித்திரம் சுத்தம்னு சொல்லுவாள் இந்த துளசியை போட்டு நைவேத்தியம் பண்ணாலே அதை ஆத்மார்த்தமாக தெய்வம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஸ்ரீகாரம் பண்ணிப்பார்னு சொல்லுவாள் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்வி அதற்குண்டான பதில் இரட்டை படை ராசி எது அப்படின்னு கேட்டிருந்தேன் மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நான்கு ராசிகளும் இரட்டை இரட்டைக்கால் ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா தனுர் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாவை இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிங்க ஒரு தொழிலில் ரொம்ப அழகாக போயின்னு இருந்தது அந்த தொழிலில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை வைத்து அந்த தொழிலை வந்து சரி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த சொந்த பந்தங்கள்கிட்ட அந்த தொழிலை கொடுத்தார் அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரா அவங்களுக்கு தொழில் தெரியாமல் அதை பூரா ஃப்ளாப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க இவரை விட்டுவிட்டாங்க இவங்க ரொம்பவே வருத்தம் என்னடா அது இப்படி ஆகிட்டமே நம்ம பெரிய கொக்கோடீஸ்வராக இருந்தால் இப்படி ஆயிட்டமே இப்படி ஆயிட்டமே இப்படி ஆயிட்டமேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நேராக என்ன பண்ணுறார் ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு பத்து நாள் தங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் போய் தங்குறார் அங்கேயும் இவருக்கு மனசில்லை மனசை போட்டு ஒழுக்கின்றே இருக்குது அழுதுகிட்டே இருக்கார் எந்த கிளாஸுமே அவரால் கேட்கவே முடியறது கிடையாது இவருக்கு என்னதான் நன்னதும் போக மாட்டேங்கிறது என்னால் கெட்டதை விட்டு நெகர்ந்து வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையு உட்காந்து அழுதுன்னு இருக்கும்போது நேராக அந்த குரு வந்து என்னப்பா ஆச்சு உனக்கு நீ எதுவுமே கிளாஸ் அட்டன் பண்ணுறதில்ல மனசும் சரியில்லையே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே அந்த குருவுடைய மடியில் உட்காந்து அழுகிறார் என்னால் தாங்க முடியல எனக்கு வந்து ஒரே வழியாக இருந்துருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார் சரி வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு குதிரை மேலே உட்கார வச்சு அந்த குதிரை மேலே அழகாக உட்கார வச்சு போகிறார் அந்த குதிரையை ஓட்டுன ஓட்டி ஓட்டு அந்த குதிரை ஹார்ஸ் ரைட் பண்ணக்கூடிய அந்த கூட்டிகிட்டு போகிறவர் வந்து கூடவே நடந்து வரார் கொஞ்சம் தூரம் அப்படியே சுற்றி வந்தார் சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் நம்ம ஆசிரமத்திலே ஒரு யானை இருக்குது பா யானை மேலே சவாரி பண்ணலான்னு சொல்லிட்டு யானை மேலேயும் சவாரி பண்ணுறார் யானை மேலே சவாரி பண்ணி அப்படியே சுற்றி கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இறக்கினோன்னே எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று ரொம்ப நன்னாக இருந்தது ரொம்ப இயற்கையாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொன்னார் சரி இப்போ நீ வந்து தனியாக இந்த குதிரை மேலே போய்ட்டு வானு அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்து ரெண்டு தட்டு தட்டுறா ம் அந்த கூட இருக்கிற நபரை அதை ஒன்றுமே கமேண்ட் பண்ணலை அது போவே மாட்டேங்குது திருப்பியும் சரி இப்போ யானை மேலே உட்காந்து பண்ண அப்படின்னு சொன்னார் யானை மேலே உட்காந்து போ போன்னு எப்படி காலை தட்டுறார் அந்த யானை ஒரு ஸ்டெப்பு கூட நகர்ல நல்லா கவனிச்சுக்கோ இதுதான் உன்னுடைய மனம் இந்த மனம் இந்த ஆள் வந்து எப்படி இந்த குதிரையை கட்டுப்பாடாகவும் இந்த யானையை எப்படி இவர் கட்டுப்பாடாகவும் வச்சுக்கிறாரோ இந்த மாதிரி ஓ மனசை நீ கட்டுப்பாடாக வச்சுட்ட அப்படின்னு சொன்னால் இந்த மனசு சங்கடப்படாது ஒன்றை மீறி போகாது இதெல்லாம் பார்த்துக்கலாங்கிற தைரியம் உனக்குள்ளே வரும் நீ தைரியத்தையும் மனதில் இருக்கக்கூடிய திடத்தையும் ஒழுங்காக வச்சுண்ட அப்படின்னு சொன்னால் எதையுமே நீ வெற்றி பெற்று விடுவாய் இந்த ரெண்டும் இல்லைன்னா எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி தான் நீ அப்படின்னு சொன்னார் அன்னையிலருந்து புரிஞ்சுது பணம் என்னைக்கு வேணால் சம்பாதிச்சுக்கலாம் எதை விட்டாமோ அதை திருப்பி பிடிச்சிக்கலாம் ஆனால் மனதை மட்டும் விட்டுட்டோம்னா திருப்பி பிடிக்கவே முடியாது மனதை திடப்படுத்தணும் மனதை தைரியப்படுத்தணும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மாறினார் அவர் அதே ஒரு மாதம் கழிச்சதுக்கப்புறம் வேற நிலைக்கு அவருடைய எண்ணத்தை கொண்டு வந்தார் திருப்பியும் சம்பாதிச்சார் வெற்றி அடைஞ்சாருங்க இப்போ நம்ம விஷயத்தில் நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு மனதை நிரகாத்திரமாக வைங்க மன தைரியத்தை கொண்டு வாங்க அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா அது பெரிய வெற்றியும் கொடுக்கும் சரி இன்றைக்கி இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது அத்தனையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம வகுப்பா திரையம்புகத்தில் எடுத்துட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபலவருஷம் ஆணி மாதம் பதினாறாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி சஷ்டி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைக்கி பார்த்துட்டு எல்லாம் சஷ்டி அது மட்டும் இல்லாமல் புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமாக குரு பகவானுடைய நட்சத்திரம் சஷ்டி இந்த நாள் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய அபூர்வமாக இருந்துட்டுருக்கும் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும் அதுவும் புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாள் அப்பேற்பட்ட அற்புதமான கிழமையில் நீங்கள் உங்கள் மனதால் பிரார்த்தனை வைங்க பெரிய மாற்றமும் பெரிய வெற்றிகளும் கூடி வரும் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் சஷ்டி அன்னைக்கு சுவாமிக்கு எப்படி வழிபாடு பண்ணுறது எப்படி பூஜை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நன்னாவே தெரியும் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னிரெண்டு ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல விஷயங்கள் உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிராணம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யதார்த்தமாக ஒரு சில காரியங்கள்லாம் நடக்கலைன்னு சொல்லிவிட்டு வருத்தப்படுவேல் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி அது மாறுவேல் ரொம்ப அன்பானவா பிரியமானவா பேசும்போது அதை மன திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு சில விரயங்கள் சில லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் வெளிநாட்டில் வேலை செய்கிறவா இடம் விட்டு இடம் ஆகணும் மைக்ரேட் ஆனோன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கோம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க ரிஷபராசி என்பவர்களை மகிழ்ச்சிகரமான தினம் ஒவ்வொரு காரியங்கள் உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யதார்த்த விஷயங்களை பேசுவேன் அதில் ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா திருஷ்டி வச்ச மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சில சண்டைகள் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறக்கூடியதாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியதாக இருந்துகிட்டு குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் போகிறதுக்கு புதிய ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவேன் அது உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கும் சொந்த பந்தங்கள் சில நேரம் வருவா சில நேரம் பேசுவா சில நேரம் எல்லாம் பண்ணுவாள் சில நேரம் உங்களுக்கு தொழில் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவான் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவா முழுமையான வாழ் நம்புறதை விட நம்மளுடைய மேலே உறுதியாகவும் நம்பிக்கையாக வச்சுட்டு தான் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்பது நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி அன்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்குது புதிய தொழில் பற்றிய சிந்தனை வெற்றிகரமாக இருக்கும் கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் கூட்டு தொழில் லாபத்தை தரும் ஆனால் அவள் ஜாதகத்தில் அது ஒற்றுமை இருக்குமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் சில பேர் சில வார்த்தைகள் பேசும்போது அவ கூட சேர்ந்து ரசித்து பேசிடுவேல் அது பிறரை பாதிக்கிற அளவுக்கு இருக்கா யாராவது கிண்டல் கேலி பேசிட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சில செஸ்ஸில் விளையாட்டில் ஜெயிக்கிறது அதே சமயத்தில் பார்த்துட்டுனா சின்ன சின்ன போட்டிகளில் ஜெயிச்சு வரத்துக்கு உண்டானதாக இருந்துருப்பேன் சில பேர் கிரிக்கெட்டில் நன்னா விளையாடுவேல் சில பேர் பார்த்துட்டேன்னா டென்னிஸ் நன்னா இருந்துகிட்ருப்பேன் அந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை கொள்வது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று தினப்பல வரணும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் ஆயில நட்சத்திரத்திலிருக்கா நீங்கள் கையெழுத்து போடுறதும் பிரயாணம் பண்ணுறதையும் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்து கொண்டு சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் யதார்த்தமாக கோவப்பட்டு பேசுகிற அறவே தவிர்த்துக்கிறது நல்லது புசி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கு அனுகூலியமும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஏதேனும் பழைய பாக்கியங்கள் யாராவது கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் யாருக்கா கொடுக்கணும்னா அதை மறக்காத ஐயோ இவா கூப்பிட்டா இவா கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு திருப்பி கொடுத்துருவேன் என்ற தினத்தில் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவீங்க அது மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கடகராசி அன்பர்களே சிம்மராசினியர்களே மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் சில விஷயங்கள் நடக்கிறதுக்காக விட்டாத உழைப்பு அந்த உழைப்பு பார்த்துட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் இது நடக்கலையே அது நடக்கலையுன்னு வருத்தப்படுறத விட எது நடந்ததால் சந்தோஷப்படுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு திருமண காரியங்கள் கைகூடும் மற்றவர்கள் சொல்கிறாங்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஒரு சில காரியத்தை செய்யாதீங்க உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செய்து பழகுங்க அது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் வயதானவர்கள் அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா அம்மா அப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அது ஏற்றுண்டு அது நடந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன வயசில் நீங்கள் இருந்த ஸ்கூலு காலேஜு இது போன்ற நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் புதுசாக எதனால் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிற மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே விவேகமான சிந்தனை ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா செல்வனே செய்யணும் அது செல்வனே முடியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு சில காரியங்களில் மனசில் நினச்சால் செய்தே ஆகணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் நிச்சயம் வெற்றி பெறும் பாலிட்டிக்ஸில் புது பதவியை தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடுங்க துளாராசி என்பர்களே நல்ல செய்திகள்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு உத்தியோக விஷயத்தில் எனக்கு கிடைக்கல எனக்கு வயசாக எடுத்த யார் வேலை கொடுப்பா அப்படிங்கிற யோசனை இருக்கா கவலை விடுங்க நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கா ஃபுட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரி மேரேஜ் டெகரேஷன் சம்பந்தமாக பண்ணி திருமண மண்டம் வச்சுட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் திரிய ஒரு மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இது நடக்கலையே அது நடக்கலையேனு வருத்தப்படுறத விட இது நடந்துருத்தேன்னு சந்தோஷப்படுங்க அதிலும் முழுசாக உங்களுடைய முயற்சிகளை போடுங்க அதன் மூலமாக ஒரு பெரிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அந்த காண்டாக்ட்ஸை வச்சுட்டு இன்னும் 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 அடுத்த வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க நிச்சயமாக காப்பாற்றுவர் படைத்த எறும்புக்கும் சர்க்கரையை படைத்திருக்கார் அதனால் நம்மளுக்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு பேர் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் அது நிச்சயம் உங்களை காப்பாற்றுவோம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிறப்பல வர்ண வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு விச்சியராசி என்பர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் எண்ணிய காரியங்கள் வெற்றியாக கூடியதாக இருந்துகிட்டு ஆரோக்கியம் ஆரோக்கியந்தாங்க முக்கியம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் தெரியாத நபர்களை வீட்டுக்குள்ளே விட்றத ரொம்ப பார்த்து பார்த்து விடணும் அதுலேயும் நான் பணம் பணம் சம்மந்தமான விஷயம் பேசும்போது கவனம் என்பது தேவை சொத்து பத்திரம் சர்டிஃபிகேட் அதே மாதிரி லைசன்ஸு முக்கியமான சின்ன சின்ன பொருட்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் பூஜா ரூம்லையும் நிறையா பேர்த்தை விடப்படாது சில நேரம் திருஷ்டியே நம்மளுக்கு சில விஷயங்களை பண்ண விடாது பண்ணிடும் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்திட்டையும் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு விஷயராசி அன்பர்களே தனுராசி நேயர்களே சில விஷயங்களில் சில நம்பி ஏமாறுவோம்னு சொல்லுவார் வாழை நம்பி ஏமாறுது அவளை நம்பி ஏமாறுது தொழிலில் ஏமாறுது இப்படி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துகிட்டு இருக்குது என்ன அவள் சாமர்த்தியமாக பேசும்போது அதை நம்பி விடுறது அதனால் பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மறதியிலையும் பார்த்துருக்கணும் எங்கேனா காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயா கொண்டு போய் வச்சுட்டு மற்ற வாட்டை கொடுத்துட்டு அவள் எங்கேயா விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பொறுப்பாக முடியாது இல்லையா காஃபீஸ் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அதுமாதிரி சர்ட்டிஃபிகேட்லாம் பத்திரமாக வச்சுக்கிறது இது போன்ற விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவேல் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு முன்னேற்றத்தை தரும் அற்புத வழிபாடுங்க மகாராஷ் என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டு இல்லைனா இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பேன் ஆஃபீஸ் இடமாட்டலாம் அல்ல கடையை இடமாட்டலாம் இல்லைன்னா இதை மாற்றிக்கலாம் இந்த தொழிலேருந்து இருந்து வேறு ஏதாவது தொழிலுக்கு போகலாம் இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் வெளியூர் போகிறதுக்கு உண்டான எண்ணங்கள் தோணின்னு இருக்கும் அதே சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் மனசுக்கு பிடிக்காது ஏதாவது மாற்றம் பண்ணணும் அதேமாதிரி வாஸ்து ரீதியாக நம்ம ஏதாவது மாற்றம் பண்ணி அதுக்கு ஏதாவது ஹோமங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் வரும் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றம் உங்கள் மனதிலையும் பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கை கொடு என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம் இது நடக்காது அது நடக்காதுங்கிற வருத்தப்படுறத விட எது நடந்ததோ அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதுமாதிரி பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரும் குடும்பத்தில் இருக்கிற வாளுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவேன் பார்த்து 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 செய்வேல் அவா ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதைவே நினச்சி சங்கடப்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்தில் உண்டு இன்றைய தினத்தில் சரி மனசில் ஒன்று வெளியில் ஒன்று பேசிக்காம டப்புன்னு ஒன்று சொல்லிவிடுவேல் அது அவளுக்கு மன சங்கடம் கொஞ்சம் நேரத்தில் ஆமாம் அவன் வெளிப்படையாக பேசுகிறவா தானே அப்படின்னு எடுத்துப்பாள் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மீனராசி என்பர்களே ஆர்வம் கூடி வரதுக்குன்னா நல்ல நாள் போராட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு காலை வேலைகளில் எந்த விஷயம் ஓடாது மத்தியானம் பார்த்துட்டேன்னா ரொம்ப தெல்ல தெளிவாக இருந்தால் உத்திராட்டாத நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறது வெற்றிகள் தேடி வரும் சின்ன சின்ன காரியங்களில் எடுத்த காரியத்தை ரொம்ப செவ்வனே பண்ணுவேன் அதே மாதிரி நீங்கள் நினைத்த மாதிரியே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சிறு சிறு காரியங்களில் இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணாதீங்க அதில் பெரிய உங்களுக்கு பயனை தரக்கூடிய அற்புதமான சில காரியமும் நடக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு தினம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கள கணபதி வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மங்கள கணபதி வழிபாடுங்கிறது என்ன கல்யாண கணபதினு சொல்லுவாள் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படி வெளியில் கொடிமரத்துக்கிட்ட இப்படி சுற்றி நீங்கள் அந்த கடல் வாசல்னு சொல்லுவா அந்த கடல் வாசல் இந்த பக்கம் இருக்கும் அந்த கடல் வாசலுக்கு இந்த பக்கம் பார்த்துட்டுன்னா இந்த கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி கல்யாண கணபதி அப்படின்னு இருப்பார் கல்யாண கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் விசேஷகரமாக கல்யாண வரத்தை தரக்கூடியவர் நிறைய பேர் திருமண திருமண திருமணாகணும்னு வேண்டின்னு இருக்கிற வாழ்க்கு இந்த கல்யாண கணபதியை மனசில் வேண்டிக்கோங்க மங்கள கணபதியை மனசில் வேண்டிக்கோங்க அருகம்புல் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க அருகம்புல் லேசாக பன்னீர் தெளிச்சுக்கோங்க அதுலனா ஜலத்தில் நினச்சி மஞ்ச கிழங்கு வச்சுட்டு அழகாக ஒரு மஞ்சள் நூலில் கட்டிக்கோங்க பிள்ளையாட்டை மனசார வேண்டி வக்ரதுண்ட மகாகாய கொட்டிசூரிய சமர்பப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் காரியங்கள்லாம் சித்தியாகும் கல்யாணத்திற்கு உண்டான தடைகள் தீரணும் தடைகள் தீரணும் தடைகள் தீரணும்னு மனசார வேண்டி பிள்ளையாருடைய பாதத்தில் அதை போடுங்கோ தினம் 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 நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் பெரிய வெற்றிகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிள்ளையாரை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியாகும்னு சொல்லுவா சர்வ விக்ன ஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் பிள்ளையார் எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பார் ஆத்மார்த்தமான பக்தி ஆத்மார்த்தமான வழிபாடு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் மூலாதாரமாக இருக்கக்கூடியவர் அந்த மூல ஆதாரமாக இருக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமானு சொல்லுவார் நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை விற்று காப்பாற்றக்கூடிய அந்த அற்புதமான பெருமானை மனதார வேண்டிக்கணும் அப்படி வேண்டி இந்த வழிபாடை பண்ணால் திருமண காரியங்கள் வெற்றியாகும் மங்கள கணபதி கல்யாண கணபதி வழிபாடை பற்றி இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்தோம் எத்தனை நாள் சார் இதை பண்ணணும் கல்யாணத்துக்கு நிச்சயமாகிற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணி பாருங்க தடைகள் போகும்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் அற்புதமான இந்த விஷயங்கள் பார்த்தோம் அதே சமயத்தில் திரயம்பகம் என்ற இந்த வகுப்பு ரொம்ப ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடங்கல்கள் தீர எனக்கு எந்த வழியும் தெரியல ஏதோ குழப்பத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் என் வாழ்க்கையில் வெற்றி அடைறதுக்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் உன்னதமான ஆன்மீகத்தில் உச்சகட்டமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் இன்றைய இந்த திரையம்பகம் என்ற வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் லெக்சர் இதில் சேர்ந்துக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வகுப்பு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த நம்பரில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை அடைய முயற்சி செய்யுங்கள் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் மங்கள கணபதி வழிபாடை பற்றி பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷர் வேல் வேல் முருகாவற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா நன்றி